கதை பூமா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு அழகான வனப்பகுதி அது. அந்த வனப்பகுதியில் சிட்டு புட்டுன்னு ரெண்டு அண்ணன் தம்பி சிங்கங்கள் இருந்தாங்க. அதில் அண்ணா பேர் சிட்டு, தம்பி பேர் புட்டு. அதில் சிட்டு ராஜாவாகவும் புட்டு மந்திரியாகவும் இருந்தாங்க. சிட்டு சொல்கிற எல்லா வேலையும் புட்டு வந்துட்டு வனப்பகுதியில் சரியாக நடக்குதான்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு வரும். ஏதாவது இறை கிடைச்சாலும் சிட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்த நரிக்கு ஒரே பொறாமையாக இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒட்டுக்காவே இருக்கிறானுங்க, இவனுங்களை எப்படியாவது பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டுக்கிட்ட வருது. புட்டுக்கிட்ட வந்துட்டு நரி சொல்லுது, இங்கே பாருங்க மந்திரியாரே, நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் அண்ணன் சிட்டு தான் வந்துட்டு இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்காங்க. அவருக்கு உங்களுக்கும் ஒரே வயசு தான். அவர் சாகிற வரைக்கும் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்து செத்துட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் மந்திரியாகவே இருக்கணும். அவருக்கு வயசாகும்போது உங்களுக்கும் வயசாயிரும். ராஜா ஆகணுங்கிற கனவை யார் வாழ்கிறது? உங்கள் அண்ணன் சிட்டுவே வாழ்ந்துட்டு போயிடுவார் அப்படின்னு நரி சொன்னதுலேருந்து இந்த புட்டுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. ஒருவேளை இந்த நரி சொன்ன மாதிரி நம்ம அண்ணன் சிட்டுவே ராஜாவாக இருந்து செத்து போயிடுவானோ, நம்ம கடைசி வரைக்கும் மந்திரியாகவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது. இந்த ராஜ பதவியை பற்றி யோசித்து யோசித்து புட்டு கொஞ்ச நாளாகவே அண்ணன் சிட்டுவை பார்க்க குகைக்கு போகவே இல்லை. இதனால் சிட்டுக்கு ஒரே வருத்தமாகுது. என்ன இது, நம்ம தம்பி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்மளை பார்த்து, இன்னும் வரவே இல்லையே. பரவாயில்ல, நாம தான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சிட்டு போகும்போது வழியில் புட்டுவை பார்க்குது. உனக்கு 100 ஆயுசுடா தம்பி, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். ஆமா, எங்க நீ? கொஞ்ச நாளாவே குகை பக்கமே காணாமே, எங்க தங்கியிருக்க நீ? எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உடனே புட்டு சொல்லுது, எனக்கு மனசே சரியில்லைண்ணா, நான் காட்டுக்கு ராஜா ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம காட்டில் ஏற்கனவே நீங்கள் ராஜாவாக இருக்கீங்க. ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தானே இருக்க முடியும். அதனால் நான் பக்கத்து காட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன தடுக்காதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே வந்துட்டு சிட்டுக்கு அப்போ தான் புரியுது புட்டுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு சிட்டு சொல்லுது, என்னை மன்னிச்சிரு தம்பி, நான் இதை பற்றி யோசிக்காமலே விட்டுட்டேன். உனக்கு காட்டுக்கு ராஜாவாக தானே ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நம்ம காட்டுக்கே ராஜாவாக இரு. எனக்கு என்ன, நான் கொஞ்ச நாள் ராஜாவாக இருந்துட்டேன்ல, நான் வேணா வேற ஏதாவது காடு தேடி போகிறேன். ஆனால் இது நாம் நல்லா பழகுன காடு. இந்த காட்டை விட்டு நீ புதுசாக ஒரு காட்டில் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு ராஜா ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீ இந்த காட்டிலேயே ராஜாவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு புட்டுக்கு தன்னோட ராஜ பதவியை கொடுத்துட்டு சிட்டு வந்துட்டு கிளம்புது. அப்போ தான் புட்டுக்கு பெரியது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு பதவிக்காக சொந்த அண்ணனையே காட்டை விட்டு அனுப்ப போகிறோமா? இந்த நரியினோட பேச்சு கேட்டது ரொம்ப தப்பாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்குது. அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பதவிக்கு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட இப்படி பேசியிருக்கவே கூடாது. நீங்கள் தான் எப்போவுமே இந்த காட்டுக்கு மகாராஜா, நான் தான் எப்போவுமே உங்களோட மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை சமாதானப்படுத்துது. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லுது, வேண்டாம் தம்பி, இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். நாம் ரெண்டு பேருமே இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம். நமக்கு கீழே நம்பிக்கையாக வேறொருத்தரை நம்ம மந்திரியாக போட்டுடலாம். நம்ம ரெண்டு பேத்துக்குமே ராஜா பதவி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரின்னு ரெண்டு பேருமே வந்துட்டு சமாதானமாகி ராஜாவாக இருக்காங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம சூழ்ச்சிக்காரங்களோட வலையில் சிக்காமல் நம்ம தான் நம்ம அறிவால் நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு நல்ல கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.